கதையோட ஹீரோவான காங்க காட்டுறாங்க நம்ம மனித உலகம் இருக்கு இல்லையா அதே போல காங் மாதிரியே உருவத்துல ரொம்ப பெருசா வளரக்கூடிய டைட்டன்ஸ் இருக்குல்ல அதுங்க வாழக்கூடிய உலகத்தோட பேர் தான் இந்த ஹாலோ இன்னும் தெளிவா சொல்லணும்னா காட்சில்லாவும் காங்கும் இங்க இருந்து தான் வெளியிலேயே வந்திருப்பாங்க இப்படிப்பட்ட அற்புதமான ஹேலோ உலகத்துல நம்ம குரங்கு பையன் அங்க எங்க தாவி ஓடிட்டு இருக்கான் என்னன்னு பார்த்தா ஒரு சில அரக்க நாய்கள் காங்க சாகடிக்க துரத்தி வந்துட்டு இருக்கு நம்மளால சும்மாவா கங்கார குட்டி மாதிரி தாவி தாவி ஒரு மிகப்பெரிய மலையோட எஜில வந்து நிக்கிறான் இதுக்கு மேலயும் ஓடலான்னு பார்த்தா எந்த ஒரு வழியும் இல்ல அவ்வளவுதான்டா அந்த அரக்க நாய்கள் கடிச்சு சாகடிக்க போதும் நினைக்கும் காங்க பையன் தரையில செட் பண்ணி வச்ச ஒரு பெரிய பழத்துல மாட்டிக்கும் சரி ஒண்ணுதானே இறந்து போச்சு மீதி இருக்க எல்லா நாய்களும் கதையை முடிக்கலாம் பாக்கும் ஆனா காங்க ஏற்கனவே பாறைகளை சரியா வைக்கிற மாதிரி ஒரு சின்ன டிராப் வச்சிருக்கான் இது மூலமா பாறைகள் சரிஞ்சு பாதி நாய்கள் இறந்து போயிடுச்சு காங்க அப்ப கூட சும்மா இல்லையே இறந்து போன ஒரு நாய் எடுத்து அத ரெண்டா கிழிச்சு படு பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது அவ்வளவுதான் எஞ்சி இருக்கக்கூடிய நாய்கள் ஆத்தாடி இவன் விட்டா நமக்கும் பால் ஊத்திருவான் போலன்னு பயந்துகிட்டு துண்டக்கணும் துணிய கடனும் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு அப்புறமா இறந்து போன நாயை பசிக்குதுன்னு சொல்லிட்டு கடிச்சு சாப்பிடலாம் ஆகும்போது பயங்கரமான பல்லு வழியால அவதிப்படுது சரி இது கூட பரவாயில்ல அப்ப அங்க வந்து ஒரு குட்டி மிருகம் காங்க கிட்ட இருக்க கரியா அலேக்கா தூக்கிட்டு போகுது ஏய் ஒழுங்கா குர்ரா எனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு எவ்வளவு எழுத்து பார்த்தாலும் அந்த பல்லி மிருகம் அலேக்கா சாப்பாடு தூக்கிட்டு போயிருச்சு பட் இருந்தாலும் நம்மளால அதையெல்லாம் பெருசா கண்டுக்கல அப்ப திடீர்னு காங்க எப்படி கத்துமோ அதே மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது சரி தன்ன மாதிரியே யாரோ ஒருத்தர் இந்த ஹாலோ உலகத்துல இருக்காங்க போலன்னு சாப்பாட பெருசா கண்டுக்காம இப்ப அந்த சத்தம் அந்த இடத்த கவனிக்கும் போது கத்துனது குரங்கே கிடையாது அது ஒரு வித்தியாசமான தவலை பொதுவா ஏதாவது மிருகம் கத்தக்கூடிய விஷயம் விஷயத்த கேட்டா அதே மாதிரியே இதால இமிடேட் பண்ண முடியும் அடச்ச ஆசையா ஓடி வந்தது எல்லாம் வீணா போயிடுச்சேன்னு காங்க சோகத்துல உட்காந்துருக்கு இப்ப நம்ம ஆளுக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை இவ்ளோ பெரிய ஹேலோ உலகம் இருந்தாலும் கூட எங்க தனக்கான ஒரு ஜோடி இல்லையே தனக்கான ஒரு சொந்தம் இல்லையேன்னு பயபுள்ள மன வேதனையில இருக்கான் இதே டைம்ல மனித உலகத்துல இருக்க ஒரு டாக்டரை காட்டுறாங்க இவங்கதான் கெங்காங் விசஸ் காட்ஜில்லா படத்துல நம்ம காங்க காப்பாத்துறதுக்காக ஐவி பழங்குடியை சேர்ந்த ஒரு குட்டி பொண்ணோட உதவியால நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிருப்பாங்க ஒரு வழியா காங்கையும் காட்ஜில்லாவையும் சண்டை போடாம தடுத்திருப்பாங்க பிரச்சனைகள் என்னதான் முடிஞ்சாலும் கூட இப்ப காங்கும் காட்சிலாவும் வெவ்வேறு உலகங்கள்ல தனியா பிரிக்கப்பட்டிருக்காங்க சோ அதனால ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல சந்திக்காத வரைக்கும் இவங்களுக்குள்ள சண்டைன்னு ஒண்ணு வராது அது மட்டும் இல்லாம இந்த ஹாலோஸ பத்தி இந்த டாக்டர் இன்னும் அதிகமா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்பதான் இன்டர்வியூல மேடம் டைட்டன்ஸ் மாதிரியான கெட்ட மிருகங்கள் வந்தா அவங்களை அழிக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா தொண்ண நினைப்பீங்களா என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க நான் போய் சண்டை போறனோ இல்லையோ அரக்க மிருகங்கள் ஹாலோஸ விட்டு வெளியில வந்தா அதை அழிக்கிறதுக்கு காட்ஜில் வருவான் அதுல எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு இதை சொல்லி வாயை வாயக்கூட முடல நண்டு மாதிரியான ஒரு அரக்க மிருகம் கடலை விட்டு

இருக்கக்கூடிய அந்த ஹாலோ உலகத்துல நாய்களை பிடிக்கிறதுக்காக ஒரு பொரிய வச்சிருக்கோம்ல அந்த பல்லம் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு இன்னொரு உலகத்துக்கு போறதுக்கான பாதையா உருவாகுது உடனே இந்த விஷயத்த டாக்டர் கிட்ட சொல்லும் மனித உலகத்துக்கு ஆபத்து வராத மாதிரி அந்த ஹேல உலகத்துக்குள்ள போறதுக்கான பாதைய கண்காணிச்சபடியா நிக்கிறாங்க இதுக்கடையில காட்ஜில்லா சம்பந்தமே இல்லாம அடிக்கடி தனக்குள்ள இருக்க அந்த கதிரியக்க சக்திகளை மற்ற மிருகங்களை சாகடிச்சு அது மூலமா இன்னும் பலத்தை அதிகப்படுத்துற மாதிரி தெரியுது பட் ஆனா எதுக்குன்னா தெரியல அடுத்த இதே டைம்ல டாக்டர் வளர்க்கக்கூடிய அந்த ஐவி பழங்குடியை சேர்ந்த பொண்ணு ஜியா இருக்கா அவ முனார்கோட பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிச்சிட்டு இருப்பா வழக்கம் போல கிளாஸ் போயிட்டு இருக்க நேரம் பார்த்த திடீர்னு ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி தான் பாக்கக்கூடிய வித்தியாசமான இலியூஷன்ஸ் தாறு மாறா பேப்பர்ல கிறுக்க ஆரம்பிக்கிறா இந்த நியூஸ் இப்ப டாக்டருக்கு தெரிய வருது இவங்கள ஷார்ட்டா ஜோன் மைண்ட்ல வச்சுப்போம் பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஜியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா அவ வரைஞ்ச படங்களை காட்டி எனக்கு என்னன்னு தெரியல தொடர்ந்து இலியூஷனா வந்துட்டு இருக்கு அது மட்டும் கிடையாது எனக்கு உடனே காங்க பாத்தாகணும் இந்த பருமா காங்க இப்ப ரொம்ப சுதந்திரமா இருக்கா கொஞ்ச நாள் போகட்டும் நானே உன்னை கூட்டிட்டு போறேன் எப்ப பாரு இதே சொல்லி ஏமாத்துறீங்கன்னு இவங்க ஒரு பக்கத்துல புலம்பிட்டு இருக்கா கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஜியா கிறுக்கி வச்ச பேப்பர்ல என்ன

முன்னாடி வந்து போயிருக்கோம் சரி எதுக்குடா இந்த காங்கு இங்க வந்தான் பார்த்தா பழப்புள்ளைக்கு பல்லு வலி அதனால அவதிப்படுறான் டே என்ன நல்லா இருக்கேன்னு விசாரிச்சா கூட காங்கு பையன் பெருசா கண்டுக்கல ஏன்டி ஏண்டி இத்தனை நாள் என்ன வந்து பாக்கல இப்ப என்னமோ அக்கற இருக்க மாதிரி நடிக்கிறியான்னு பையன் பொசுக்கணும் மூஞ்ச திருப்பிக்கிட்டான் அதுக்கு அப்புறமா காங்குக்கு ஒரு மயக்க மருந்து கொடுத்து அதோட சொத்த பல்ல கயிற கட்டி தொப்புன்னு இழுப்பானுங்க கொத்தோட புடுங்கிட்டு வந்துரும் ஒரு பக்கம் கூர்மையான பல்லு இல்லன்னா அசிங்கமா இருக்கும்ல சோ உடைக்கவே முடியாத ஒரு இரும்பு பல்ல குடுக்குறானுங்க இந்த வேலையை பக்கவா செஞ்சு முடிக்கிறாள இவனோட பேரு ட்ராப்பு நான் தம்பி பல்லு இல்லு தடுமாறி கீழே விழுந்துறாத

பூந்து அம்மா நீங்க தனியா போக கூடாது நானும் உங்க கூட வரேன்னு அடம்பிடிக்கிறா இல்லமா இது ஒரு ஆபத்தான பயணம் உன நான் இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன் இல்ல நான் வந்தே திருவேன்னு கதறி அழுவா சரி வேற வழி இல்ல வந்த தோலானி இவளையும் கூட்டிட்டு போறாங்க கரெக்டா ஷிப்ல ஏற போற நேரம் பாத்து பர்னி அங்க வந்துட்டான் நான் மேடம் இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா ஹால உலகத்துக்கு என்னதானே கூட்டு போற நீங்க ஆனா தேவையான விஷயத்தெல்லாம் கறந்துட்டு இப்ப என்ன பாதியிலேயே விட்டுட்டு போறீங்க பாத்தீங்களா டேய் வேணாடா சொல்றத கேளு ஹாலோ உலகம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது ரொம்ப ஆபத்துகள் இருக்கும் அட அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க எனக்கு சின்ன விஷயத்துல பொறுக்க போதே பேரு ஆபத்து வச்சாங்க ஓ ஓ உருட்டுன்னு நக்கல் பண்ணிக்கிட்டு இவங்க ஒரு பக்கத்துல ஷிப்ல காங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த ஹேலோ உலகத்துக்குள்ள வராங்க வழியில ஒரு சில பறவைகள் பறந்து போயிட்டு இருக்க விஷயத்த பார்த்து இந்த டிராப் தன்னோட ஷிப்பையே அந்த பறவைகள் வடிவத்துக்கு மாத்திருவான் தூரத்துல இருந்து பார்த்தா ஷிப் எது பறவை எதுங்கறத கண்டுபிடிக்கவே லைட்டா கஷ்டமா தான் இருக்கு அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு மணர் கூட பேஸ்க்கு வராங்க அங்க இருந்த எல்லா பொருளுமே உடைக்கப்பட்டிருக்க விஷயம் தெரிஞ்சு பயபுலங்களுக்கு சம ஷாக்கு டிராப்பும் உள்ள போந்து மேடம் இந்த ஒரு டிவைஸ் போதும் இங்க என்ன நடந்துச்சு யார் இதெல்லாம் பண்ணாங்கன்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும் இப்படி எல்லாம் பேசிட்டு லைட்டா திரும்பி பார்க்கும் அங்க இருக்க சுவர்கள்ல காங்கோட கை வடிவத்திலேயே ஒரு மிகப்பெரிய அச்சு இருக்கு மேடம் இத காங்கு தான் பண்ணிருப்பானா கண்டிப்பா கிடையாது இது காங்க விட உருவத்துல ரொம்ப பெருசா இருக்கு நீ முதல்ல வீடியோட போட்டேஜ் எல்லாம் ரெக்கவர் பண்ணு சொல்லி டிராப்பா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க இதே டைம்ல ஹேல உலகத்துக்குள்ள வந்த காங்க லாஸ்டா காட்ஜில்லா கூட ஒரு கோடாரிய வச்சு சண்டை போட்டுருக்குள்ள இப்ப அதை மறுபடியும் பாதுகாப்புக்காக கையில தூக்கிட்டு அரக்க நாய்கள் விழுந்த இடத்துல ஒரு பள்ளம் ஏற்பட்டுருக்கோம்ல இப்ப அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கி வருது சுத்தி புல்லாவே எக்கச்சக்கமான எலும்பு கூடுகள் கையில இருக்க ஆயுதமும் தானாவே வெளிச்சத்தை கொடுக்க

தலைவன் சும்மாவா வந்த எல்லா குரங்குகளையுமே பாரபட்சம் பயங்கரமா தாக்குது ஆனா இதுல நல்ல விஷயம் என்னன்னா அந்த குரங்கு எல்லாமே பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கு ஒரு கட்டத்துல குட்டி குரங்கு தாவி வரும் இவ்வளவு நேரமா பொறுமையா இருந்த நம்மாலு குட்டி குரங்கோட காலை பிடிச்சு துணியை துவைக்கிற மாதிரி மத்த குரங்கெல்லாம் எல்லாம் வெளுத்தெடுக்குதான் அப்ப ஒரு கட்டத்துல குரங்குல ஒண்ணு அங்க இருக்க பழத்துக்குள்ள விழுற மாதிரி போயிடும் அச்சோ பாவன் இறக்கப்பட்டு அதோட கைய புடிச்சு காப்பாத்துனா பயபுல்ல ஒழுங்கா இருக்க வேண்டியதானே கத்தியை வச்சு காங்கோட கதையவே முடிக்க பாக்குது ஓ மேல இறக்கப்பட்டல்ல அது ஏன் தப்புன்னு சொல்லிட்டு ஓங்கி தாங்கி ஒரு உருவத பழத்துக்குள்ள விழுந்து குரங்கு அல்ப மேல போயிடும் இப்ப கடைசியா இருக்கக்கூடியது குட்டி குரங்கு தக்காளி ஒன்ன சும்மா விட மாட்டேன்னு படு பயங்கரமா கத்துவான் பயந்து போன குட்டி குரங்கு பாருங்களேன் எப்படியே நான் ஏதும் பண்ணல தயவு செஞ்சதை விட்டுரு வேணும்னா அவங்க இருக்கக்கூடிய இருப்ப இடத்துக்கு உன்ன கூட்டிட்டு போறேன்னு கொஞ்சம் கொஞ்சமா காங்க இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கு இதே டைம்ல கேமரா ஃபோட்டோஜை ட்ராப்போ மத்தாலங்களும் செக் பண்ணி பாக்கும்போது அதுல ஒரு மிருகத்தோட கண்ணு மட்டும் தான் தெரியுதே தவிர அது என்ன வகையான மிருகம் எதுக்காக நம்மளோட பேஸ் அட்டாக் பண்ணுச்சுன்னு இப்போ வரைக்கும் எந்த தகவலும் இல்ல அப்ப சடனா ஷிப்புக்கு ஏதோ ஒரு சிக்னல் வருது அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க காட்டுக்கு போயிட்டு இருக்காங்க இதே டைம்ல காட்ஜில்லா நகரத்துல இருக்க அனுமதி நிலையத்தை அட்டாக் பண்ணி அங்க இருக்க ஒட்டுமொத்த பவரையும் தனக்குள்ள உறிஞ்சிட்டு இருக்கு மொனர்கோட ஆல சேர்ந்தவங்க எப்படியாச்சும் காட்ஜில்லாவை தடுக்கலான்னு பாப்பாங்க ஆனா அது உடம்புக்குள்ள இருந்து அதிகமான கதிர்வீச்ச வெளிப்படுத்தி ஒட்டுமொத்த ஆளுங்களையும் பதற வச்சுட்டு நேரா மறுபடியும் கடலுக்குள்ளேயே போயிடுச்சு இதே டைம்ல சிக்னல தேடி பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள வந்த ஜியாவும் டிராப்பும் யார அந்த சிக்னல் அனுப்பிருப்பாங்கன்னு புரியாம சுத்தி முத்தி கவனிப்பாங்க அப்ப திடீர்னு ஷிப்ப ஓடிட்டு வந்த கேப்டன் இருக்காங்கல அவன ஒரு செடி லபக்கணும் முழுங்கிருச்சு பர்னிக்கு இதை பார்த்து அல்ல இல்ல யோ அவன் எப்படியாச்சும் காப்பாத்தியா வாய்ப்பே கிடையாது இந்த ஹேல உலகத்துல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களை இனிமே காப்பாத்த முடியாது அடுத்து என்ன பண்ணனுமோ அத பாத்துட்டு போயிட்டே இருக்கணும் அடா பாவீங்களா செத்து போனதுக்கு எல்லாம் விளக்கம் குடுக்குறீங்களா நீங்களும் நல்லா இருப்பீங்களா இப்படி எல்லாம் இவன் ஒரு பக்கத்துல கதறிட்டு இருக்க இதே டைம்ல கடலுக்குள்ள போந்த காட் அது எங்க போயிட்டு இருக்குன்னு மொனார்கோட ஆளுங்க செக் பண்ணும்போது ஒரு பனி பிரதேசத்துல பிங்க் கலர்ல ஒரு அரக்க வாழ்ந்துட்டு இருக்கு அதுக்குள்ள அதிகமான கதிர்வீச்சோட சக்தி இருக்கு சோ இப்ப அத சாகடிக்க தான் இந்த காட்ஜில்லா போயிட்டு இருக்கு ஒருவேளை இது மட்டும் அதோட கதையை முடிச்சிருச்சுன்னு வைங்களேன் அந்த பிங்க் அரக்கனோட சக்தி எல்லாமே காட்ஜில்லாவுக்கு ஜில்லாவுக்கு சரி இந்த விஷயத்தை எப்படியாச்சும் ஜோ கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா ஹாலோ உலகத்துக்குள்ள வந்தாவே ஒட்டு சிக்னல் சிக்னல் கட்டாயிடும் அதனால வெளியில வர வரைக்கும் கண்டிப்பா பேசவே முடியாது இதே டைம்ல நம்மளுங்க சிக்னல் வந்த இடத்தை தேடும் ஒரு சின்ன ரகசியமான அறை தெரியுது உள்ள வந்து பார்த்தா அங்க இந்த ஐவி பழங்குடியை சேர்ந்த மக்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு சில தடயங்கள் இருக்கு கூடவே ஒரு கல்லுல பறவை அறக்கியோட உருவமும் வரையப்பட்டிருக்கு ஆக்சுவலா இது காங் மாதிரிய ஒரு நல்ல அரக்கி ஆனா எதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த ஹேலோ உலகத்துல பொறிக்கப்பட்டிருக்குன்னு ஒண்ணும் புரியல அப்ப ஒரு குட்டி மின்மணி பூச்சி பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கல்லுல உட்காரும்

போறாங்க இதுக்கடையில அந்த குட்டி குரங்கு காட்ஜில் கைட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்கு அப்ப வழியில ஒரு சின்ன குளம் இருக்கு நடக்கிற எதையுமே பெருசா கண்டுக்காம தண்ணியில ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருக்கு சரின்னு காங்கோ இத பார்த்து விளையாட்டுத்தனமா தண்ணியில இறங்கி குளிச்சுட்டு இருக்கு அப்ப குட்டி குரங்க பாருங்களேன் பின்னாடி ஒரு மிருகம் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு காங்க அசந்த நேரம் பார்த்து வேக வேகமா காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு சந்தேகத்துல காங்கு எதை பார்த்து ஓடுதுன்னு லைட்டா திரும்பி பார்க்க அது தண்ணீர்ல வாழக்கூடிய ஒரு அரக்க காங்க வளைச்சு பிடிச்சு கதையை முடிக்க நினைக்கும் ஆனா தலைவன் தகராறு பண்றதுக்குன்னே பிறந்தவன் கையில வேற கோடாடி இருக்குல்ல ரெண்டே அடியில அந்த அரக்க மீனோட கதையை முடிச்சுட்டு கோடாரிய கரெக்டா குட்டி குரங்கு ஓடிட்டு இருக்க பாதையிலேயே தூக்கி போடுவான் கால் தடு மாதிரி அதுவும் தொப்புனு கீழே விழுந்துரும் கொப்பா மவன என்ன கோத்துட்டா ஓட பாக்குற அதான் புடிச்சிட்டு அப்புறம் என்ன உனக்கு வாய் பேச்சு சரி நம்ம சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாகடிச்சா அரக்க மீன் இருக்கல அத அப்படியே பீஸ் பீஸா போட்டு சாப்பிட்டு இருக்கும் அச்சோ பாவன் ஏற்கப்பட்டு குட்டி குரங்குக்கு மீனை கொடுத்தா நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு லைட்டா சீன் போடுது சரி வேணா போன்னு சொல்லிட்டு காங்கு கடுப்பாக்கி தூக்கி போட்டுரும் ஆனா அதுக்கப்புறம் பாருங்களேன் குட்டி குரங்கு அதை அல்லேக்கா தூக்கி தின்னுட்டு இருக்கு இதே டைம்ல பனி பிரதேசத்துக்கு வந்த காட்ஜிலாவ ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த முன்னார்கோட டீமும் ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல வந்திருப்பாங்க பார்த்தா கண்ணு கட்டுற தூரத்துலயே அந்த பிங்க் கரக்கர் தான் காட்ஜிலாவுக்கும் பிங்க் பயனுக்கும் பயங்கரமான சண்டை சும்மா சொல்லக்கூடாது கிராபிக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் ஆனா என்ன நம்ம பார்க்கக்கூடியது தியேட்டர் பிரிண்ட்டு என்னதான் ஆரம்பத்துல அந்த பிங்க் கரக்க தனக்குள்ள இருக்க கதிர்வீச்சு சக்தியால காட்ஜிலாவை புரட்டி எடுக்குதுங்க பதிலுக்கு காட்ஜிலா அட்டாக் பண்ணலான்னு வாயை திறக்கும் ஆனா அதுக்குள்ளேயே இந்த பிங்க் கரக்க வாயவே திறக்க முடியாத மாதிரி முகத்தோட சேர்த்து மொத்தமா லாக் பண்ணிடுச்சு பட் இருந்தாலுமே

பத்து கைது பண்ணிக்கிட்டு இந்த பழங்குடி மக்களோட ராணி கிட்ட கூட்டிட்டு வராங்க நம்ம ஜியா எதெல்லாம் இலூஷன்ல பாத்திருப்பாலோ அதே மாதிரியான கோபுரங்கள் தான் இங்கேயும் இருக்கு அப்பதான் ராணி ஜியாவை தனியா கூப்பிட்டு பார்க்கும் போது இவ தங்களோட பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்கிறது தெரிஞ்சு போச்சு அது மட்டும் கிடையாது இவ யாரு எங்க இருந்து வந்தா இவ்ளோ நாள் யாரு ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிட்டாங்கன்னு எல்லா விதமான இலூஷனையும் பார்த்து தெரிஞ்சுப்பா சோ ஜோவும் மத்தாலங்களும் நல்லவங்கிறத புரிஞ்சுக்கிட்டு காவலாளிகளை அவங்கள விட சொல்லி உத்தரவு கொடுப்பா அது மட்டும் இல்ல இந்த இடத்த விட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு அறைக்கு கூட்டிட்டு வராங்க ஒரு தண்ணிய அங்க இருக்க சின்ன கட்டை

எல்லா உலகத்துக்கு அடியில மறைஞ்சிருக்கக்கூடிய எரிமலை குழம்புக்குள்ள தனக்குன்னு ஒரு குரங்கு படையவே உருவாக்கி ராஜாவா வாழ்ந்துட்டு இருக்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் அது ஒரு கிளர்ச்சியை உருவாக்க போகுது அதை தடுக்கிறதுக்காக தான் இங்க இருந்தே நாங்க உங்களுக்கு நிறைய எச்சரிக்கைகளை கொடுத்தோம் அது மட்டும் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி காட்ஜில்லா தானாவே செயல்படல நாங்க கொடுக்கக்கூடிய செய்திகளை வச்சுதான் அது யாரை தாக்கணும் எங்க போகணும் என்ன பண்ணணுங்கிற எல்லாத்தையுமே நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா கொடூர குரங்கான கதையோட வில்லனை அழிக்கிறதுக்காக தான் காட்ஜில்லா வேணும்னே தனக்குள்ள இருக்க பவர்ஸை உறிஞ்சிட்டு இருக்கு போல இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே ஒரு கதையா சொல்லிட்டு இருக்க குட்டி குரங்கோட உதவியால பக்கத்துல இருக்க எரிமலை கேவுக்கு வந்திருக்கான் கண்ணு கட்டுற தூரத்திலேயே ஒரு சில குரங்குகள் அந்த வில்லனுக்கு கீழ அடிமைகளா வேலை பார்த்துட்டு இருக்கு ஒரு கல்ல தூக்க முடியாம வயசான குரங்கு ஒண்ணு தொப்புனு கீழே விழும் இத பார்த்து அங்க இருந்த காவல் காவலாளி குரங்கு ஓங்கி ஒரு உதவுதைக்க பாவம் அந்த வயசான குரங்கு கீழ விழுந்துரும் காங்கால இத பார்த்து பொறுக்க முடியல உடனே உள்ள புந்து சண்டை புள்ளான்னு பாக்கும்போது குட்டி குரங்கு வேளான் தடுக்குது ஆனா நம்மளுக்கு இறக்க குணம் அதிகம் அதனால உள்ள புந்து அந்த ரவுடி குரங்கு அடிச்சு பறக்க விட்டுருச்சு பாதிக்கப்பட்ட வயசான குரங்க அலேக்கா தூக்கும்போது பக்கத்துல இருந்த இன்னும் ரெண்டு மூணு குரங்குகள் சண்டை சண்டை வருது அதுல ஒரு குரங்க நேரா அந்த கதையோட வில்லங்க போய் காங்க இங்க வந்திருக்க விஷயத்த கோத்து விட்டுருச்சு டேய் இது உருவாங்குட்டாம் குரங்கு தானே உடம்புல ஒரு எலும்பு கூடு சாட்டைய வச்சுக்கிட்டு அதோட நுனி பகுதியில ஒரு வித்தியாசமான கல்ல மாட்டிருக்கு நேரா பக்கத்துல வந்த குரங்க ஹீரோட இரும்பு பல்ல பார்த்து கெக்க பக்கம் சிரிக்குது அப்ப குட்டி குரங்கு உள்ள போந்த காங்க அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லும் இதை கேட்டு மிரண்டு போடா அந்த குட்டியோட அம்மா தலைவரே என் பையன் தெரியாதனமா பேசிட்டான் அவனை மன்னிச்சிருங்க அப்ப வில்லன பாருங்களேன் குட்டி குரங்கு எதுவும் பண்ணாம அவன் பயப்படுற மாதிரி வேணும்னே அவனோட அம்மாவை பிடிச்சி ஓங்கி உருவத கீழ இருக்க தீ பிளம்பு விழுந்து ரொம்ப கொடூரமா இறந்து போயிடுச்சு பாவம் குட்டி குரங்கால என்ன பண்ண முடியும் கதறி அல ஆரம்பிக்குது நடக்கிற விஷயங்களை பார்த்து கடுப்பான காங்க டேய் உங்ககிட்ட எல்லாம் பேசி வேலை கேக்காத வாடா சண்டை போட்டு பாக்கலான்னு கெத்தா நிப்பான் ரெண்டு பேரு கடையில சமயம் போயிட்டு வில்ல சாட்டை கயிற பயன்படுத்தி அட்டாக் பண்ண பாப்பான் ஆனா ஹீரோ அதோட கிறிஸ்டல் மட்டும் மேல பட முடியாத மாதிரி கஷ்டப்பட்டுதான் பிடிப்பான் ஆனா வேகமா இழுக்கும் கிறிஸ்டல் கையை கிழிக்குது பதிலுக்கு நம்ம தலைவன் சும்மா இருப்பானா அட்டிக்கிற அட்டி ஒண்ணும் சும்மா இடி மாதிரி இருக்குது ஒரு கட்டத்துல அந்த வில்ல பயணிக்க அடிச்சு புரட்டி விட்டான் மொத்தமா கதையை முடிக்கலாமே பக்கத்துல போகும்போது கரெக்டா எரிமலைக்குள்ள இருந்த காட்ஜில்லா மாதிரியே ஒரு வெள்ளை காட்ஜில்லாவை வெளியில கொண்டு வராங்க ஆக்சுவலா இத அரக்க மிருகங்களின் கடவுள்னு கூட சொல்லுவாங்க காட்ஜில்லாவுக்கு எப்படி பீம் பவர் இருக்கு அதே மாதிரியே இந்த மிருகத்தால காட்ஜில்லாவை ஒரு நிமிஷத்திலேயே ஒரே வைக்கிறதுக்கான பனிக்கட்டியோட பவர் இருக்கு உடம்பு ஃபுல்லா சங்கிலிய வச்சு லாக் பண்ணிட்டு இந்த வெள்ள தாங்கிட்ட இருக்க கிறிஸ்டலை வச்சு மிரட்டும் போது அதுல இருந்து வெளிவரக்கூடிய பவரை தாங்க முடியாம அந்த வெள்ளை காட்ஜில்லா காங்கோட கைய கொஞ்சம் கொஞ்சமா ஒரைய வச்சிட்டு இருக்கு இதெல்லாம் வேணும்னு பண்ணல இந்த வில்லனோட கட்டாயத்தலை மட்டும்தான் நடக்குது முதல் முறையா தாக்கும் போது எப்படியோ கோடாரிய வச்சு காங் தடுக்க

கொள்ளை வச்சா மேல இருக்க பாறைகள்லாம் விழுந்துருங்கிற பயத்துல கயிற மிதிக்காம பொறுமையா நடப்பாங்க பட் அப்பவுமே அந்த பாறைகள் சரிஞ்சு விழுந்துரும் எவன் பார்த்தா வேலன் புரியாம அண்ணாந்து கவனிக்கும் போது அது நம்மளோட குட்டி குரங்கு எதிரியா இருந்த ரெண்டு பேருமே இப்ப நண்பர்களாயிட்டாங்க காங்கோட ஒரு கை வேற போயிடுச்சுல்ல சோ நம்ம குட்டி குரங்கு இருக்குல்ல அதான் காங்க அப்படியே கை தாங்களா தூக்கிட்டு போயிட்டு இருக்கு இதே டைம்ல பழங்குடி மக்களோட கேவல இருக்க நம்ம குட்டி போன ஜியா அங்க இருக்க ஓவியங்களை கவனிக்கும் போது இவங்களோட பட்டாம்பூச்சி அரைக்கி இருக்குல்ல அதை திரும்ப உயிரோட கொண்டு வரணும்னா அது ஜியாவால மட்டும்தான் முடியும் ஏன்னா இது ஏற்கனவே எழுதப்பட்ட விதின்னு நிறைய கதைகளை விட்டுட்டு இதே டைம்ல கார்ஜில்லா தனக்கு கிடைச்சிருக்க முழு சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமா தனக்குள்ள இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி கண்ண மூடிக்கிட்டு பனிக்கட்டிகளுக்கு நடுவுல ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுச்சு அடுத்து இது எதுவுமே தெரியாத ஜியா அங்க இருக்க பழங்குடி மக்கள் கூட ஓடி ஆடி விளையாடி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா அடுத்த இதே டைம்ல பழங்குடி மக்கள் முக்கோண வடிவத்துல இருக்க ரெண்டு கிறிஸ்டல்ஸ் ஒண்ணு சேர்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இது இங்க இருக்க புவியீர்ப்பு விசையவே மாற்றக்கூடியது இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல நம்ம பர்னி இருக்கா நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அதுல அந்த பழங்குடி மக்களை பாருங்களேன் ஒரு மிகப்பெரிய கல்லையே ரொம்ப அசால் அசால்ட்டா தூக்குறானுங்க டே டிராப் பாத்தியா இந்த மனுஷங்க மட்டும் மனித உலகத்துல இருந்தானுங்க படுக்க போட்டு உடம்பு ஆராய்ச்சி பண்ணிருப்பானுங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் ஏதோ ஒரு அபாய மணியோட சத்தம் கேக்குது சரி வந்தது யாருன்னு புரியாம கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க திரைய விலக்கி பாக்கும்போது அது நம்மளோட காங்க இப்ப நம்மளுங்க பழங்குடி உலகத்துக்குள்ள வர விஷயத்த அங்க வந்த வில்லனோட அடியாளுங்க பாத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க ஜியாவுக்கு காங்க இப்படி ஒரு நிலைமையில பாக்கும்போது உள்ளுக்குள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்ப காங்க பாருங்களேன் ஒண்ணு இல்ல எல்லாம் சரியா போடுன்னு சிக்னல் காட்டிட்டு பையன் டக்குன்னு அதே இடத்துல மாங்கிட்டான் கை வேற மோசமா

மரியாதை இருக்குல்ல அதை இப்ப அந்த வில்லங்கிட்ட மாட்டிக்குச்சு அதனால கண்டிப்பா இந்த காங்கால தனியா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது சோ குட்டி பொண்ணு ஜியா உன்னோட பழைய நண்பனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டுவான்னு சிக்னல்ல சொல்லிடுவா சந்தேகத்துல ஜோவும் அம்மானி அவங்கிட்ட என்ன சொன்ன அவனோட ஃப்ரெண்ட தேடி கூட்டிட்டு கூட்டிட்டுவான்னு எது காட்ஜிலாவா விளங்குச்சு போ மனித உலகத்துல ரெண்டு பேரும் மீட் பண்ணுச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய யுத்தமா தான் இருக்கும் பரவாயில்ல விடுங்க அதெல்லாம் காட்ஜிலா பாத்துப்பான்னு சொல்லிட்டு பழங்குடி மக்கள் காட்ஜிலா இருக்கக்கூடிய அதே இடத்துல நம்ம காங்குக்காக ஒரு போர்ட்டல ஓபன் பண்ணுவாங்க சோ இப்ப அது மூலமா காங்கு வெளியில வந்துருச்சு ஆனா இது எதுவுமே தெரியாத

அடிச்சு எஸ்கேப் ஆகுது ஆனா ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல தன்னாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் அவனுக்கு எதிரி கிடையாது நண்பன்னு சொல்ல பாப்பான் ஆனா காட்ஜ் இல்ல கேக்கல ரைட்ரா நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்ல இனிமே அடிச்சாதான் எல்லாம் திருந்துவன் சொல்லிட்டு ஓடி வந்து ஒரு குத்து அடிச்ச வேகத்துக்கு காட்ஜ் இல்லாவே கதறிடுச்சு மறுபடியும் கீழே தள்ளி ஓங்கி ஒரு குத்து குத்தலாமே பாக்கும்போது நல்ல வேலை போர்ட்டல் வழியா நம்ம பட்டாம்பூச்சி அரைக்கி அங்க வந்துருச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த காட்ஜில்லாவையும் இல்லாவையும் காங்கையும் சமாதானப்படுத்தி இந்த பாரு நீங்க ரெண்டு பேரும் எதிரிகள் கிடையாது உங்களோட உண்மையான எதிரி அது அந்த வில்லன் தான் முதல்ல அவனை தேடி கண்டுபிடிச்சு அழிக்கணும்னு காட்ஜ்

அங்க இருக்க பள்ளத்துல தள்ளி விட்டுருச்சு இங்க நடந்த கலவரத்தால கோபுரத்துல இருந்த அந்த பனிக்கட்டி டப்புனு உடஞ்சு ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு டச் ஆயிடும் அடுத்த நிமிஷமே இந்த உலகத்தை விட்டு புவியொர்ப்பு விசையால போர்ட்டல் வழியா காங்கு காட்ஜில்லா வெள்ளை காட்ஜில்லா அப்புறம் அந்த வில்ல இந்த நாலு பேருமே மனித உலகத்துக்கு வந்துருவாங்க பீச்சோரமா குளிச்சுக்கிட்டு இருந்த மக்களுக்கு முன்னாடி இருந்த கடல் கொந்தளிப்பு எல்லாமே ஒரு நிமிஷத்திலேயே பனிக்கட்டியா மாறிடுச்சு இது கடையில அந்த ராட்சச வில்ல உள்ள போந்து தன்னோட வெள்ளை காட்ஜில்லாவை வச்சு ஒட்டுமொத்த இடத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா உரைய வச்சுட்டு இருக்கான் நல்லவேளை பின்னாடியே வந்த காங்க அந்த எதிரிகளை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு

தெரியாம கொஞ்சம் தூரம் தள்ளி கிடக்குது என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல நம்ம குட்டி குரங்க இருக்கால அவன் போட்டல பயன்படுத்தி வில்லங்கிட்ட மாட்டி ஹீரோவுக்கு சொந்தமான அந்த கோடாரி இருக்குல்ல அத தூக்கிட்டு வந்து கிறிஸ்டல் மேல ஓங்கி ஒரு வெட்டு கல்லு சுக்கு சுக்கா உடஞ்சு போயிரும் அதுக்கப்புறம் என்ன இவ்வளவு நேரமா வில்லங்கிட்ட அடிமையா இருந்த வெள்ளை காட்ஜில்லா இப்ப ஒரு சுதந்திர பறவை இத பார்த்து பொறுக்க முடியாத வில்ல குட்டி குரங்க தூக்கி அடிக்கலான்னு பாப்பான் ஆனா அதுக்குள்ளேயே காங்க உள்ள போந்து என் கூட்டாளி மேலயே கைய வைக்கிறேன்னு ஓங்கி ஒரு அட்டி நேரா பறந்து காட்ஜில்லா கிட்ட வர தலைவன் வாழ வச்சு ஒரு அட்டி இதே மாதிரியே மாத்த

இப்ப ஹீரோவை இப்படி ஒரு நிலைமையில பாக்கும்போது தங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுங்கிற விஷயத்தை புரிஞ்சுகிட்டு காங்க தங்களோட தலைவனை ஏத்துக்கிட்டு ஆறாவரமா கொண்டாடுறாங்க இவன் நினைச்ச மாதிரியே காங்குக்கு ஒரு அழகான குடும்பம் கிடைச்சிருச்சுங்கிறத தெளிவா காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரி ஓகே அடுத்த ஒரு சூப்பரான தர மனப்படத்தோட வரங்க பபாய்